இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்காக தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் முழு வீச்சாக போராடும், பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் உறுதி. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் இதர அனுகூலங்கள் கிடைப்பதற்காக தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் கடைசி வரை முழு வீச்சாக போராடும் என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் உறுதி கூறியுள்ளார். கிளந்தான் மாநில நிலையிலான தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஆண்டு பேராளர் மாநாட்டை போலீஸ் நிலைய மண்டபத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஜி சங்கரன் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் அமல்படுத்தியுள்ள 1500 வெள்ளி குறைந்தபட்ச சம்பள அமலாக்கத்தில் தோட்ட தொழில்துறையில் குறிப்பாக செம்பனை வெட்டு தொழிலாளர்களுக்கு எவ்வித அனுகூலமும் இல்லை. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா தொற்று பரவல் காலகட்டத்திலும் ஊதியத்தை தவிர வேறு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தோட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவும் வகையில் செம்பனை பழம் அறுவடை தொழிலாளர்கள் கடும் உழைப்பை வழங்கியுள்ளனர். அவர்களின் சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட தோட்ட தொழிலாளர்களுக்கான இதர அனுகூலங்களை முன்னிறுத்தி புதிய கூட்டு சம்பள ஒப்பந்தத்தில் முதலாளிமார்கள் சங்கமான மாப்பாவுடன் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது. தோட்ட தொழிலாளர்களுக்காக முன்வைக்கப்பட்ட பல அனுகூலங்கள் மற்றும் சலுகைகளை மாப்பா நிராகரித்துவிட்டது. மாப்பா உடனான தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் நடத்திய இந்த பேச்சுவார்த்தை முறிவு கண்டாலும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்காக தொழிற்சங்கம் இறுதி வரை போராடும் என்று பேராளர்களின் பலத்த கரவொலிக்கிடையில் டத்தோஜி சங்கரன் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகச் செயலாளர் நவமுகுந்தனும் கலந்து கொண்டார். நீதிமன்றத்தில் வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள வசதி குறைந்த மலேசிய குடும்பங்களுக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதற்கு 10 லட்சம் வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். எயாசான் அகமத் இப்ராஹிம் அறக்கட்டளை வாயிலாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறைக்கு படித்து பின்னர் பலரால் போற்றப்படும் அளவிற்கு சட்ட வல்லுநராக உருவாகியவரின் பெயரில் இந்த சட்ட உதவி அறவாரியம் தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கினார். கோலாலம்பூர் பாடாங் மெர்போக்கில் தாங்கள் நடத்திய அமைதி பேரணியில் மகஜர் ஒப்படைப்பதற்கு நாடாளுமன்றம் வரை ஊர்வலமாக செல்வதற்கு தங்களை தடுத்து நிறுத்திய போலீஸ் துறைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் கரன்சியா அறிவித்துள்ளார். நேற்று காலை 10 மணிக்கு பாடாங் மெர்போக்கில் என்ன நடந்தது மற்றும் போலீசார் நடந்து கொண்ட முறை ஆகியவை தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்கான தேவையான ஆதாரங்களை தாங்கள் சேகரித்து வருவதாக கரன்சியா குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை நினைவில் வைத்து 2021 ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் 11A பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று தஞ்சோங் சிப்பாட் துப்போக் தோட்ட தமிழ் பள்ளியில் கல்வி பயின்ற மாணவி ஹரிணி பத்துமலை தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று ஹரிணி குறிப்பிடுகிறார். நான் வந்து ஆரம்பப்பள்ளி தும்போக் தோட்ட தமிழ் பள்ளியில் படித்தேன். இடைநிலைப்பள்ளி தஞ்சோங் சிப்பா தேசிய இடைநிலை பள்ளியில் படித்தேன். எஸ்பிஎம்மில் 11A எடுத்திருக்கேன். என்னோடய இந்த வெற்றிக்கு மற்றவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் என்னோடய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நான் படித்த பள்ளி தமிழ் பள்ளி இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் தான் காரணம். என்னோடய கடின உழைப்பினால் நான் 11A எடுத்திருக்கேன். என்னோடய வருங்கால ஆசை வழக்கறிஞராவது. மற்றொரு மாணவரான சிப்பாங் சுங்கைபீலே இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஜீவழகன் தமிழழகன் 11A பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்றைய அறிவியல் உலக மாற்றத்திற்கு ஏற்றவாறு தாம் புதிய தொழில்நுட்ப பொறியியல் துறையில் கால்பதிக்க மேற்கல்வியை தொடரப்போவதாக ஜீவழகன் கூறுகிறார். நான் சுங்கைபீலே இடைநிலைப் பள்ளியில் பயின்றுள்ளேன். நான் எஸ்பிஎம் தேர்வில் 11A பெற்றுள்ளேன். என்னுடைய சாதனைக்கான உதவி செய்தது என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழகன் மற்றும் புனிதாவளி.
நான் எதிர்காலத்தில் இயந்திர பொறியியலாளராக ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறேன். கடினமுடன் படித்து உழைத்தால் என்னை போல் 11 ஏக்கரை பெறுவது சாத்தியமாகும். நன்றி. எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பெற்று தொடர்ந்து சாதனை படைத்து வரும் நமது மாணவர்களுக்கு வாழ்த்துகள் உரித்தாகுக. மனைவியுடன் ஏற்பட்ட தகராற்றில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ஆடவர் ஒருவர் தமது வீட்டிற்கு தீயிட்டு கொளுத்தினார். இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆடவரும் கடுமையான தீ காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் நேற்று இரவு 10:30 சபா கனிங்காவ் தம்புனான் கம்போங் கியூகாட்டில் நிகழ்ந்தது. 62 வயதான அந்த ஆடவர் 40 விழுக்காடு தீ காயங்களுக்கு ஆளான வேளையில் அவரின் மனைவி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்று கனிங்காவ் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் ரஃபீடா காசிம் தெரிவித்தார். கனத்த மழையினால் மின்னல் தாக்கி தோட்ட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் நெகிரி சம்பிலான் ரந்தாவ் பிராட்வால் தோட்டத்தில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் ஒரு இந்திய பிரஜையான பாராய் பன்கச்சி என்பவரே உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. கடும் மழைக்கு மத்தியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த தொழிலாளி மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மாண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.